எல்லாருக்கும் தமிழ்நாட்டு சமையலே நண்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, அருகம்புல் மாலை கட்டுறது எப்படின்னு. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை முதல் முதல்ல நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னால் நான் ஆன்மீக தகவல், ஆன்மீக சம்மந்தமாக வீடியோலாம் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அருகம்புல் மாலை கட்டுறதுக்கு முதல்ல வந்து அருகம்புல்லை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அருகம்புல் மாலையில் ஊடாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச இலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். தண்ணியில் போட்டு நல்லா அலசி இருத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் வந்து அருகம்புல்லை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். என்னுடைய நான் வச்சுருக்க அருகம்புல் வந்து ஈவனாக இல்லை, எல்லாமே வந்து குட்டை நீலம் அந்த மாதிரி கலந்து கட்டி இருக்குது. உங்களுக்கு ஒரே அளவிலான அருகம்புல் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. இப்போ என்னுடைய கைக்கு எவ்வளவு அருகம்புல் அடங்குதோ அதை எடுத்திருக்கேன். மாலை கட்டுறதுக்கு நான் உள்ளன் நூலை யூஸ் பண்ணியிருக்கேன். எடுத்தனையும் நம்ம உள்ளன் நூலில் முனியில் வந்து கட்டக்கூடாது. கொஞ்சம் உள்ளன் நூலை விட்டு நம்ம வந்து அருகம்புல்லை வச்சு கட்ட ஆரம்பிக்கணும். கீழே நூல் இருக்கணும், மேலே வந்து அருகம்புல் இருக்கணும். மேலேருந்து கீழே ஒரு சுற்று சுற்றணும். ஒரு ஆள்காட்டி விரலில் கேப் உழுது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே அருகம்புல்லை உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுரும். ஃபஸ்ட்டு அருகம்புல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம கட்டுறது வந்து உழுகாமல் இருக்கும். அதனால் இன்னொரு நாட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா வந்து கையளவுக்கு எடுத்து எடுத்து நம்ம கட்ட போகிறோம். அருகம்புல் வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. விநாயகருக்கு பிடித்தமானதும் கூட. இப்போ மேலே வந்து அருகம்புல் இருக்குது, கீழே வந்து உள்ளன் நூல் இருக்குது. ஒரு சுற்று சுற்றி இந்த ஆள்காட்டி விரலை வச்சு அந்த கேப்புக்குள்ளே அருகம்புல்லை உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுறோம். இது வந்து பூ கட்டுற மாதிரி தான், சின்ன பிள்ளைய கூட ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக இந்த அருகம்புல் மாலையை வந்து கட்டிடலாம். உங்கள் வீட்டில் வந்து என்ன எந்த அளவுக்கு விநாயகர் சிலை இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாலையை கட்டிக்கலாம். என்னுடைய பூஜை ரூமில் விநாயகர் வந்து சின்னதாக இருக்கார், அதனால் அவருக்கு போதுமான சிறிய அளவிலான அருகம்புல் மாலையை நான் கட்டுறேன். அருகம்புல்லும் தண்ணியும் வச்சாலே விநாயகர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவார். நமக்கு என்னென்ன தேவையோ நம்மளுடைய வெற்றிகள் எல்லாமே கிடைக்க விநாயகர் வந்து எப்போதும் அருள் புரிவார். எந்த கடவுளை வணங்குறதுக்கு முன்னாலேயும் நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும். அந்த மாதிரி வணங்குறப்ப விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல், கொழுக்கட்டை, அவள் இதெல்லாம் வச்சு படைச்சி வழிபடுறப்ப நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இப்போ நான் வந்து அருகம்புல் மாலையை கட்டி முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டு நான் முடிக்க போகிறப்பையும் நல்லா வந்து ரெண்டு தடவை நாட் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக அருகம்புல் வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், என்னுடைய அருகம்புல் வந்து மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கமாக அந்த பக்கமும் நூல் இருக்கிறனால நம்ம ஈஸியாக சிலையில் கட்டிட்டு போயிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அருகம்புல் மாலையை வந்து கட்டி
உங்கள் விநாயகருக்கு போட்டு வணங்குங்க. சகல சௌபாகியத்தையும் விநாயகர் கொடுக்கட்டும். என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா ரொம்ப பிடித்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க, சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. இன்னும் புதிய புதிய வீடியோக்களெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன். நன்றி, வணக்கம்.